kids and my dear friends எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வஷ்ணி வே ஆஃப் லைஃப் ஸ்டைல். நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வஷ்ணி வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் சேனலை நீங்கள் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு சூப்பரான சமையான ஒரு கேண்டில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து கிளிட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் கிளிட்டர் பேப்பர் இல்லைனா நீங்கள் வந்து நார்மல் கலர் பேப்பர்லேயே நீங்கள் வந்து பண்ணலாம், அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏ ஃபோர் ஷீட்டு நான் வந்து மடிச்சிட்டு க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன், அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் க்ளூ எடுத்துக்கோங்க, சிஸ்ஸர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் உள்ள ஏதாவது ஒரு பவுடர் பாக்ஸ் அப்படி இல்லைனா ஏதாவது சிலிண்டர் ஷேப்பில் உள்ள ஏதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. நான் இதை வந்து நல்லா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் பண்ணியிருக்கேன். டூத்பிக் இருந்தால் கூட ஓகே தான். டூத்பிக் இல்லாதவங்க இந்த மாதிரி ஏதாவது ஸ்டிக் எடுத்துக்கோங்க, அதை வந்து முன்னாடி வந்து நல்லா ஷார்ப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேண்டில் செய்யலாம். ஓகே, இந்த டப்பாவில் உள்ள மேல் மூடியை நம்ம இப்போ வந்து கழட்டிடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், கழட்டியாச்சு. இந்த மாதிரி கழட்டினது தான் இது வந்து தேவையில்லை, இதுதான் நம்மளுக்கு தேவை. ஓகேவா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம மடிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்க அந்த ஏ ஃபோர் ஷீட்டை, அதை நம்ம இதில் வந்து நல்லா ஃபுல்லாக ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஃபுல்லாகவே கவர் ஆகணும். இப்போ நம்ம இது வந்து அப்படியே ஸ்லோவாக ரோல் பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து கிளிட்டர் பேப்பர் அப்படின்னா கலர் பேப்பர் ஏதாவது எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து பின்னாடி நான் வந்து வரைஞ்சிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? ஓகே, இதை தான் நம்ம இப்போ வந்து கட் பண்ண போகிறோம். என்னதுன்னா, இது நம்மளோட கேண்டில்லேருந்து அது வந்து நம்ம கேண்டில் ஏற்றினோடனே ஒழுகும் பார்த்தீங்களா, அதுதான் செய்ய போகிறோம். உருகும் இல்லையா, அதுதான் இப்போ நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அந்த ஷேப்பில் இருக்கிற மாதிரி. ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போது எனக்கு வந்து இங்கே வந்து எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் இருந்துச்சு அந்த ரெண்டு சைட்லேயும், அதை நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஓகே இங்கே பாருங்கள், நான் வந்து கிளிட்டர் பேப்பரில் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். தீ வர மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பொட்டு மாதிரி இருக்கா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது எதுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம இங்கே வந்து க்ளோஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காண்டி தான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதோட சைஸ் எடுத்துக்கோங்க, நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதோட சைஸ் எடுத்துகிட்டு தான் கட் பண்ணணும். ஓகேவா, அதுக்கப்புறம் இது வந்து கேண்டில் உருகிறத வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம அதில் வந்து ஃபுல்லாக ஒட்ட ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஸ்டிக்கை வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு வந்து ஸ்டிக் மேலே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது அது வந்து ஒட்டலாம். ஓகே, இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போ நம்ம வந்து இந்த கேண்டிலில் வந்து ஒட்ட ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரவுண்ட் எடுத்துருக்கலாம், அது மேலே வந்து லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சைடில் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்க, மேலே வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கேண்டில் மெல்ட் ஆகும் இல்லையா, அதை இப்போ நம்ம வந்து இந்த சைடில் நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்டிடலாம். அதுக்கு முன்னாடி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து க்ளோ அப்ளை பண்ணிட்டேன், ஒட்டலாம். ஸ்லோவாக விட்டுங்க, அவசரமே படாதீங்க, ஸ்லோவாக விட்டுங்க. ஓகே, இப்போ அடியிலெல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும், ட்ரை ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன்.
ஓகே இங்கே பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சு. அது தர நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கில் வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா தீ வர மாதிரி, அதில் வந்து இப்போ நம்ம வந்து ஹோல் போட போகிறோம். இங்கே பாருங்கள் வந்து ஆல்ரெடி சின்னதாக ஒரு ஹோல் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே இங்கே பாருங்கள் நம்மளோட கேண்டில் வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே பாருங்கள் நம்மளோட கேண்டில் அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் இதை வந்து பேப்பர்லேயும் செஞ்சுருக்கேன். நம்ம நார்மல் கிளிட்டர் பேப்பர் வச்சு செஞ்சுருக்கேன், நார்மல் பேப்பர் கலர் பேப்பர் வச்சு செஞ்சுருக்கேன் பாருங்கள். இந்த கேண்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெஸ்டிங் வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். பை பாய். நம்மளோட கேனல் அணையுது அணையுது.